ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செயின் நவல் ஐடியாஸ். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, நிஞ்சா ஸ்குவாட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவையான பொருள்னா, இந்த மாதிரி கம் ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்து சிசர் வேணும், கார்போர்டு வேணும். நான் ஒரு பேப்பர்ல வந்து நாம நிஞ்சா ஸ்குவாடான டிராயிங் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த பெயிண்ட்டு, ஸ்கெட்சு, ஸ்கேல் பென்சில், கட்டர் வேணும். இது இருந்தாலே பண்ணலாம். முதல்ல நம்ம இது நம்ம ஸ்வாட் பண்ண இதை பேப்பரை நம்ம வந்து ஒழுங்காக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி மொதல் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ நம்ம கம் வச்சு கொஞ்சம் நல்லா பெரிய கார்போர்டாக எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ கம் வச்சு நம்ம நல்லா ஒட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அழகாக ஒட்டிக்கோங்க. நீங்கள் நேராக கூட ஒட்டலாம், எனக்கு கொஞ்சம் பெருசு, அதனால் நான் வந்து இப்படி ஒட்டிக்கிறேன். இப்படி ஒன்றா கூட உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிட்டு ஓகே, இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சைட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம இன்னொரு பிளாக் இது மாதிரி பண்ணி வெட்டணும். இப்போது நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, கரெக்டாக வச்சு கட் பண்ணி விட்டுட்டான். இது மாதிரி நம்ம வந்து நான் ஒன்று கட் பண்ணிட்டேன், இப்போ ரெண்டாவது கட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஹேண்டில் வச்சு செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப பெருசாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறது பிடிக்க முடியும், ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகே, நான் கரெக்டாக வச்சுட்டேன். இப்போ லேடர். ஓகே, இது மாதிரி ரெண்டு கட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிறேன். இங்கே பாருங்க, நம்ம செஞ்ச இந்த மாதிரி ஹேண்டில் இந்த மாதிரி நான் வெட்டி வச்சுக்கிறேன். ஓகே, இதை நாங்கள் வெட்டிக்கலாம். ஒரே சைஸ்லேயே வெட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் ஒரே சைஸ். ஸ்கெட்ச் கொடுக்க போகிறேன், பெயிண்ட் இருந்தால் கூட கொடுங்க, நல்லா இருக்கும். இந்த மாதிரி கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து நான் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே பிளாக் அடிக்க போகிறேன். நான் நல்லா பிளாக் அடிச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அடிச்சுக்கோங்க. உங்கள் டிசைன் பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து நான் ஓகே, இப்போ நம்ம வந்து ஹேண்டில் வந்து நல்லா ஒட்டிக்கணும். ஓகே, ஒட்டி விட்டுருங்க. ஓகே, நான் வந்து இப்போ நான் அந்த கேப்பு விட்டதுக்கு நான் இந்த மாதிரி வச்சுட்டு ரெட் கலர் அடிக்க போகிறேன் ஒரு இந்த அளவுக்கு.
மாதிரி ஓகே ஒன்று ஒட்டிட்டேன். இப்போ இதை ஒட்டணும். இது ஒட்டுறதுக்கு கலர் அடிச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒன்று வரைஞ்சிட்டு நான் வந்து இதை இப்படி வச்சிடலாம். இப்படி வச்சு வச்சிடலாம், நல்லாயிருக்கும். ஓகே இப்போ நம்ம வந்து இந்த பிஎஸ்ஸை வந்து நம்ம கார்போர்டில் ஒட்டி கட் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டு பீஸ் கட் பண்ணிட்டு பேப்பர் மேலே ஒட்டிக்கிறேன். அப்போ தான் ஸ்கெட்ச் வச்சு கலர் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் ரெண்டு இது மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்கெட்சாக வச்சு கலர் பண்ணி விட்றேன். இதை அப்படியே விட்றேன். நான் வந்து இந்த மாதிரி கலர் அடிச்சுக்கிறேன். ஓகே நான் வந்து இதுக்கும் கலர் அடிச்சுட்டு இங்கே ரெண்டு பக்கமும் கலர் அடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து ஒட்டிக்கலாம் நல்லா. ஓகே நான் வந்து இந்த மாதிரி கம் வச்சு ஒரு பக்கம் ஒட்டிட்டேன். இப்போது இங்கே ஒட்டிட்டோன்னா நம்மளுக்கு முடிஞ்சது. ஓகே நல்லா ஒட்டிட்டு அழுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி அழுத்தி விட்டோனையும் நம்மளுக்கு கொஞ்சம் ரெடி ஆயிரும். ரெடி ஆகிட்டு இந்த முனையில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு இங்கே என்ன முடியுதோ அங்கே வந்து இந்த பக்கம் கலர் அடிச்சிடலாம். எனக்கு ரெண்டு பக்கமும் ஒரே கலரில் தான் வருது. சரி ஓகே நம்மளோட ஸ்வாட் நல்லா ரெடி ஆகிடுச்சுப்பா. நம்மளோட ஸ்வாட் பாருங்கள் எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு. ஓகே இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் கிளிக் பண்ணுங்கள். பாய். முக்கியமாக இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.